இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னா டாப் 150 சிசி 160 சிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பைக் பற்றி பார்க்க போறோம். அந்த அஞ்சு பைக்குமே ஸ்போர்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஒரு புதுசாக பைக் எடுக்கிறவங்க 1.5 லட்ச ரூபா பட்ஜெட் வேணுங்கிறதுனா கண்டிப்பாக இந்த அஞ்சு பைக்குமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, மறக்காம இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கப்படுது பஜாஜ் பல்சரோட NS160. அதே மாதிரி காலேஜ் போகிறவங்க சரி, யங்ஸ்டரும் சரி, புதுசாக பைக் எடுக்கிறவங்க சரி, ஸ்போர்ட் டிசைனில் வேணுங்கிறதுக்குள்ள கண்டிப்பாக இந்த பைக் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நினைக்கிறேன். இதுக்கான இன்ஜின் பவர்னு பார்க்கும்போது 17 பிரேக்கர்ஸ் பாருங்க, 14.7 நியூட்டன் ஆர்பி ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, 5-speed கியர் பாக்ஸ் தான். மைலேஜின் பார்க்கும் போது பேர்லிட்டருக்கு 45 நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை சஸ்பென்ஷன் பார்க்கும் போது ஃப்ரெண்டில் யூஸ்டி பவர் கொடுத்துருங்க, ரியரில் உங்களுக்கு மோனோ சர் டைப் வந்து கொடுத்துருக்காங்க, ட்வின் டிஸ்க்கு, ஏபிசி, டிவஸ்டர், ஸோ எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இதுக்கான ப்ரைஸ் இன்ஜின் பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு இந்த 1 லட்ச ரூபா பட்ஜெட் தான் வரும். ரெண்டாவது பார்க்கும்போது டிவஸ் அப்பாச்சி RTR 160 4V மாடல் தான். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு பைக்குன்னு சொல்லலாம். ஆனால் அங்கங்கே கொஞ்சம் பிளாஸ்டிக்கெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான இன்ஜின் பார்க்கும்போது 17.5 பிரேக்கர்ஸ் பாருங்க, 14.7 நியூட்டன் ஆர்பிஎம் போடிஸ் பண்ணுது. இதில் வந்து ரைடிங் மோட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ப்ரைஸ் இன்ஜின் பார்க்கும்போது கொடுத்துட்டு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்ல தான் இருக்குது. இது வந்து ஆயில் கூல் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மூணாவது பார்க்கும்போது ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R. ரீசெண்டாக கூட இதிலே வந்து இந்த பைக்கிலே 160R 4-valve வேரியன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதிலே 2-valve இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து அந்த 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து வரும். இதோட இன்ஜின் பார்க்கும்போது 15.2 PS பவரையும், 14 நியூட்டன் டார்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து EST4, ரியரில் உங்களுக்கு அந்த மோனோசக் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ட்வின் டிஸ்க், ஏபிஎஸ், டியூப் ஸ்டேர், மோனோசக் சஸ்பென்ஷன் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்க போகிறது வழக்கமில் இருக்கக்கூடிய யமஹா. யமஹாவில் வந்து பார்த்தோன்னா FECTS எப்பவுமே இருக்குது, வெர்ஷன் 4. இதுவுமே வந்து பார்த்தோம்னா 1 லட்ச பட்ஜெட் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது. இதில் 2-valve இன்ஜின், இதோட பவர்னு பார்க்கும்போது 12.4 PS பவரையும், 13.3 நியூட்டன் டார்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு லைட் வெயிட்டான ஒரு பைக் இது. இதில் வந்து பார்த்தோன்னா 5-speed பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஸ்போர்ட்டி டிசைன் இருக்கக்கூடிய பாப்புலரான பைக்னு சொல்லலாம். FECTS எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அஞ்சாவது பார்க்கும்போது சுஜுகி ஜிக்ஸர், ரொம்ப வருஷமாக இதே கேட்டகரியில் வந்து இந்த பைக் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. சூப்பரான ஒரு பைக்கும் இதுவுமே கூட. இதுவுமே வந்து சுஜுகின்னு சொல்லிட்டு நிறைய வர ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அதுவும் ஜிக்ஸர் பைக் வந்து பார்த்தோன்னாக்க ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான். இது வந்து எல்இடி ஹெட்லாம்பு. இதோட இன்ஜின் பார்க்கும்போது 155 சிசி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 13.6 PS பவரையும், 13.8 டார்கிங் போலீஸ் பண்ணுது. இது ஒரு ஸ்ட்ரீட் நேக்கின் பைக்குன்னு சொல்லலாம். இதில் ஏபிஎஸ் எல்லாமே இருக்குது. இதில் இதுக்கான பெரிய சென்சிட்டிவ் பைக் வந்து 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்லாம் வருது. ஸோ இந்த 5 பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம்.